ஓம் சாந்தி. 20/6/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, தேகம் மற்றும் எதுவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அதன் மீது மோகத்தை அழித்து விடுங்கள். ட்ரஸ்டியாக இருங்கள். இதற்குத்தான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுவது என்று கூறப்படுகிறது. கேள்வி: சங்கமயுகத்து பிராமணருக்கான பட்டம் எது? பாபா மூலம் அவர்களுக்கு எந்த சிறந்த பரிசு கிடைக்கிறது? பதில்: நீங்கள் சங்கமயுக பிராமணர், ராஜ ரிஷி, ராஜ யோகி, நீங்கள் பிரம்மாவின் வாய் வழி வந்த வம்ச பிராமணர்கள். யக்ஷத்தை காப்பதற்கு கருவியாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தரான சிவபாபா மூலம் ஏராளமான தட்சிணை கிடைக்கிறது. சொர்க்கத்தின் அரசாட்சிதான் மிக சிறந்த பரிசு. பாடல்: இறப்பது என்றால் உன்மடியில்தான். ஓம் சாந்தி. எல்லையில்லாத தந்தை வந்து எல்லையில்லாத குழந்தைகளுக்கு உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுவதற்கு நல்ல நல்ல ஞான கருத்துக்களை கூறுகின்றார். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை, பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு இரண்டு தந்தை இருக்கிறார்கள். ஒன்று உடலின் லௌகிக்க தந்தை, இரண்டாவது ஆத்மாக்களுடைய பரலோக தந்தை. ஆத்மாக்கள் இப்பொழுது பரலோக தந்தையை நினைக்கின்றனர். ஓ தெய்வீக தந்தையே என்று விதவிதமாக பெயர் வடிவத்தில் நினைக்கிறார்கள். பாபாதான் பதீதமான உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுகின்றார். குழவியின் அழுக்கான புழுக்களை எடுத்து வருகிறது. வந்து ஊதி ஊதி முயற்சி செய்கிறது. பிறகு அந்த புழுக்களில் அதன் இனத்தை சேர்ந்தவை அந்த குழவியைப் போல ஆகிவிடுகிறது. மீதி இருப்பவை பிற இனத்தை சேர்ந்தவை, அழுகி விடுகின்றன. இங்கேயும் உங்களிடம் வருபவர்களில் யார் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு நன்றாக புரியும். மற்றவர்களுடைய புத்தியில் ஞானம் அமர்வதில்லை. இப்பொழுது இந்த முழு பழைய உலகமும் கல்லறை தோட்டமாகும். பரிஸ்தான் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வந்து நீங்கள் உயிருடன் வாழ்ந்தபடியே இருக்கின்றீர்கள். எப்படி? பாபா, நாங்கள் உங்களுக்கே சொந்தம். அரைக்கல்பமாக நீங்கள் பாபாவை அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். இப்படி கூறினீர்கள், பாபா நாங்கள் மிகவும் துன்பப்பட்டு வந்தோம். பாபா கூறுகிறார், இது டிராமாவின் திட்டம். இப்பொழுது மீண்டும் நான் உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி தருகிறேன். பாபாவுக்கு சொந்தமாகிவிட்டால் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வகையில் என்னுடைய வாரிசுகள் ஆவீர்கள் என்று கூறுகிறார். வரதானம் பறக்கும் கலையின் வரதானம் மூலம் எப்பொழுதும் முன்னேறி சென்றுவிடக்கூடிய அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆவீர்களாக. ஸ்லோகன்: யாரிடம் அனைத்து சக்திகளின் ஸ்டாக் இருக்கிறதோ அவர்களுக்கு இயற்கையும் சேவகர்களாக ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா எடுத்தவுடனே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தேகம் மற்றும் எதுவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அதன் மீது மோகத்தை அழித்து விடுங்கள். ட்ரஸ்டியாக, அதாவது தர்மகர்த்தா போல இருங்கள். இதற்குத்தான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுவது என்று கூறப்படுகிறது. மேலும் தந்தை கூறுகிறார், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இப்படி நினையுங்கள். இது எல்லாம் சிவபாபாவுக்கே உரியது. நான் சிவபாபாவின் பண்டக சாலையில் இருந்து சாப்பிடுகிறேன். நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன். இப்படியும் கேட்கிறார்கள், பாபா நான் கார் வாங்கட்டுமா? சரி குழந்தாய், வாங்கிக்கொள் என்று பாபா கூறுகிறார். எந்த குழந்தை எல்லாம் பாபாவுக்கு சொந்தம் என்று புரிந்திருக்கிறதோ அவர் பாபாவிடம் ஆலோசனை கேட்பார். இதற்குத்தான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறப்பது என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் கூட சிவபாபா முன் பலியானார்கள். ஆனால் இந்த ஞானம் இல்லை. இங்கோ பரம்பிதா பரமாத்மா வந்து ஞானம் சொல்கின்றார். எவ்வளவு சுலபமான வழி மூலம்
21 பிறவிக்கு ஆசி தருகின்றார். பவா கூறுகிறார், நான் எப்பொழுது வந்தேன் என்பதை யாரும் அறியவில்லை என்று கூறுகின்றார். ஆகவே உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறப்பது என்பதற்கு எவ்வளவு அழகாக தந்தை விளக்கம் கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா அழகாக ஒரு வார்த்தையை கூறுகின்றார். அதனுடைய விளக்கம் என்னவென்று பார்ப்போம். காமம் என்ற கொடுவாள், கொடுமையான வாள் என்ற அர்த்தத்தில் கூறுகிறார். அதனுடைய விளக்கம் என்னவென்று பாருங்கள். அநேக குரு தன் படத்தை செய்து சிஷ்யர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள். கழுத்தில் மாட்டிக்கொள் என்பார்கள். கணவனுடைய படத்தையும் எடுத்துவிட்டு குருவினுடையதை அணிந்து கொள்கிறார்கள். பாபா கூறுகின்றார், இங்கே எந்த படத்தையும் அணியும் விஷயம் கிடையாது. பாபாவை மட்டும் நினைக்க வேண்டும். சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் வானப்பிரஸ்தா நிலை ஆகிறது. இப்பொழுது ஸ்வீட் ஹோம் பரந்தாமம் கண்டிப்பாக செல்ல வேண்டும். ஆகவே பவித்திரமாக இருப்பதற்கு நாம் ஏன் சபதம் செய்யக்கூடாது? மேலும் நினைவு செய்தால் பாவமும் அழியும். யாருக்கும் கொடுவாளை வீசுவது மிகப்பெரிய பாவம். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய துக்கம் தரும் செயல் எது? காமம் என்ற கொடுவாளை வீசுவது. இது கம்சபுரி கிருஷ்ணபுரியில் காம கொடுவாள் வீசப்படுவது கிடையாது என்று கூறப்படுகிறது. இங்கே இந்த கலியுகத்தில்தான் காமம் என்ற கொடுவாள் தாக்குவதால் இது கம்சபுரி என்று கூறப்படுகிறது. மற்றபடி எந்த அசுரர் தேவதைகளுக்கு இடையில் பாண்டவர் கௌரவர்களுக்கு இடையிலோ போர் நிகழவில்லை. ஆகவே இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மையான வாழ்க்கைத்தான் இந்த ராஜயோகத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மரியாதா புருஷோத்தம் ஆவதற்கான ஸ்ரீமத். கர்மேந்திரியங்களினால் எந்த தலைக்கீழான கர்மமும் பாவ கர்மமும் செய்யக்கூடாது, பெயரை கெடுக்கக்கூடாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/6/2023 இன்றைய ஸ்வமான். நான் நிறம் மற்றும் தோற்றத்துடன் நறுமணமுடைய ஆகர்ஷணமூர்த்தி. ஆகர்ஷணமூர்த்தி ஆக வேண்டும் என்றால் நிறம் மற்றும் ரூபத்துடன் கூடவே முழுமையான தூய்மையின் நறுமணம் வேண்டும். தூய்மை என்றால் தேகத்தின் பற்றுதலிலிருந்து விலகி இருத்தல். மனம் தந்தையைத் தவிர வேறு எந்த விதமான பற்றுதலில் போகக்கூடாது. உடலாலும் பிரம்மச்சாரி, சம்பந்தத்திலும் பிரம்மச்சாரி, மற்றும் சம்ஸ்காரங்களில் கூட பிரம்மச்சாரி. அப்பேற்பட்ட நறுமணமுடைய ஆன்மீக ரோஜா மலர்களே ஆகர்ஷணமூர்த்தி ஆகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மனதின் சக்திக்கான கண்ணாடி வார்த்தை மற்றும் செயலாகும். அஞ்ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இருவரின் சம்பந்தம் தொடர்பில் பேச்சு மற்றும் செயல் சுப பாவனை சுப விருப்பம் உடையதாக இருக்க வேண்டும். யாருடைய மனம் சக்திசாலியாக அல்லது சுபமாக இருக்கின்றதோ அவர்களின் வார்த்தை மற்றும் செயல் தானாகவே சக்திசாலியானதாக சுத்தமானதாக இருக்கும், சுப பாவனை கொண்டதாக இருக்கும். மனதின் சக்திசாலி அதாவது நினைவின் சக்தி சிரேஷ்டமாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும், சகஜயோகியாக இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததும் உயர்ந்த சிவதந்தை, இன்றைய முரளியில் எங்களுக்கு தருகின்ற ஞான முத்துக்கள். அப்பா சொல்லுகின்றார், குழந்தைகளாகி நாங்கள் எங்களுடைய இந்த சரீரம் உட்பட மற்ற அனைத்திலும் இருக்கின்ற பற்றை
அகற்ற வேண்டும். எப்பொழுதும் தந்தைக்கு நம்பிக்கை பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். மரணித்து வாழுங்கள் என்று அப்பா கூறுகின்றார். அதற்கு நன்றாக நாங்கள் முயற்சி செய்து அதன்படி வாழ வேண்டும். ஓம் சாந்தி.